விக்டர் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஆசைப்பட்ட இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து வச்சுக்கலாம் என் தொழில மாத்தாதீங்க நான் மெக்கானிக் அந்த அர்த்தத்துல சொல்லல விளக்கம் ஒண்ணு வேண்டாம் வந்துட்டீங்கல்ல ஏறுங்க சீக்கிரம் வாங்க தவசமா அதான் பாத்ரூம் ஓ வண்டர்ஃபுல் பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்ஃபுல் அது வேற ஒண்ணு இல்ல குளிக்கிறதுனா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம் 24 மணி நேரமும் குளிச்சிட்டே இருப்பார் அங்கதா ஒரு சிக்கல் என்ன சிக்கல் கீழ குழாயே திறந்தா மேல தண்ணி வராது கீழ குழாயை மூடிர வேண்டியதானே அது எப்படி முடியும் 6ல இருந்து 6:30 வரை அம்மா குளிப்பாங்க 6:30ல இருந்து 7 வரை அப்பா அப்பா அம்மா விடு நீ எப்பமா குளிப்ப 7ல இருந்து 7:30 வரை ஆன்ட்டி ஆன்ட்டி ஆ வாடி ஆன்ட்டி ஷவர்ல குளிப்பங்களா ஆமா ட்ரெஸ்ல நனைஞ்சு போடாத ஏ சார் நீங்க ஷவர்ல குளிச்சா பேண்டையும் கோட்டையும் மாட்டிட்டு தான் குளிப்பீங்களா நான் எல்லாத்தையும் கைட்டி போட்டு தான் குளிப்பேன் அங்கேயும் அப்படி தான் நான் உள்பட நான் வரேன் சார் பத்னி எனக்கு அப்ப சான்ஸ் ஆ குளிக்கிறதுக்கு ஒரு இன்டர்காம் அரேஞ்ச் பண்ணுங்க யார் குளிக்கறாங்க எப்ப குளிச்சிட்டு வருவாங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் என்னமா இது வண்டி நிக்குது நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அவரு படுத்துட்டு இருக்காரு எங்க கார் கடியில எவ்வளவு நேரமா அரை மணி நேரம் ஆச்சு தூங்கி இருப்பாரோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன் விக்டர் முடிஞ்சு அவரை தட்டி எழுப்பேன் தட்டி எழுந்திருக்கலனா அடிப்பா வெயில்ல ரொம்ப நேரமா வெந்துகிட்டு இருக்க கொஞ்சம் இருங்கம்மா நான் வரேன் இந்த ஆளு எந்த பிராந்தியத்துல படுத்துறாரோ இருக்காரா விஷாலா விட்டர் யார் இவர பேர் சொல்லி கூப்பிடுறாரு ஏம்மா இவரை தெரியல இவருதான் உங்க வீட்டுக்காரரு ஆஹா நான் நம்ப மாட்டேன் அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார் எங்க உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா காமிச்சிட்டு இருப்பீங்களே சுமாரியா நீ என் குரல கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா நீங்களா ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க கார் ரிப்பேர் பண்ண போனே மாறி போயிட்டேன் இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே தள்ளிட்டு தான் போனோம் ஏங்க உங்ககிட்ட கயிறு இருக்கா நிறுத்துங்க இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன் சார் உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார் நான் ஒத்துக்க மாட்டேன் நாளை காலையில 6 மணி கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும் முடியாது சார் முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி அப்பவே சொல்லிருக்கணும் சொன்னேனே முடியாதுன்னு அப்ப ஏன் 5 நாளை காரை கிராஜ் வச்சுக்கிட்டு இருக்க நாளை கல்யாணம் இப்படி கடைசி நேரத்துல கார் வரணும் எப்படி அது காரே இல்ல சார் என்னப்பா விக்டர் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் பேச்சில சுத்தம் வேணும் பேச்சில சுத்தம் வேணும் அது எப்பவுமே சுத்தம் தாங்க அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும் விக்டர் நாலு ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும் சார் கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு நீங்க நம்ப மாட்டீங்க சார் அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க பிரண்ட் அது பேக் அதுன்னே தெரியல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு ராத்திரி பூரா நான் கூடவே இருக்கேன் ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் பிளீஸ் நீங்க ரொம்ப மாட்டீங்க ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு 4 டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார் சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்குதுங்க நீங்க வேணா வந்து பாருங்க ஸ்பேனர் 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 ஏமா அந்த எலமே விட்டுற போல இருக்கு ஏண்டா கையிலே வச்சிட்டு குண்டா குடா முதலாளி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா ஆயிட்டு இருக்கு சொல்றா ஆயிட்டு இருக்கு சொல்றா ஆயிட்டு இருக்குதா ஸ்க்ரூ டிரைவர் 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 ஏண்டா விக்கிறியா கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் அந்த பையன் ஒரே குத்து முதலாளி ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு நேர்லயா வேண்டாம் எதுக்கும் பொடிரடே நடந்து கல்யாணத்துக்கே போயிட்டு சொல்லு இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு அப்பதான் சரியா இருக்கும் போயேண்டா போயேண்டா என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு எடுத்து விடுங்க அங்கதான் வலிக்குதுங்க சீரிய வலி எடுத்து விடுங்க என்ன பண்ணி ஐயா மிஸ்
எக்ஸ்ட்ரீம்லி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி யூ இடியட் யூ ஃபூல் யூ சன் ஆஃப் மில் ஓனர் மில் ஓனர் மில் ஓனர் இப்படி தான் காரை ஓட்டறதா இந்த ஆக்சிடென்ட்ல என் கையோ காலோ இல்ல உயிரோ போயிருதா நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருக்கேன் ஹெல்ப் மீ அப்பா ஆக்சிடென்ட் என்னமோ நடந்து நடந்து போச்சு என்ன மன்னிச்சிரு எங்கயாவது அடிபட்டிருந்தா சொல்லு ஏ அடிபட்ட இடத்த பார்த்து ரசிக்கவா இல்ல வைத்தியம் பார்க்கவா உன் பாடியில எங்க டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலோ அதுக்கு உண்டான செலவுக்கு நான் பணம் தரேன் பெண்ண டேமேஜ் பண்ணிட்டு பணம் குடுக்குற இடம் இது இல்ல மேம் அது வேற ஏரியா ஆமா எத்தனை வருஷமா கார் ஓட்டுறே என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு அது கார் ஓட்டுறதுக்கு என் மேல மோதறதுக்கு நீ தான் ராங் சைடுல வந்த டோன்ட் ப்ளஃப் நீ கூப்டால நான் ராங் சைடுல வர மாட்டேன் நீ தான் ராங் சைடுல வந்த நீ தான் நான் பாத்துட்டு வரேன் நீ தான் ராங் சைடுல வந்த நீ தான் நீ தான் நீ தான் நீ தான் ராங் சைடுல வந்த என்னப்பா ஆக்சிடென்ட்டா மேஜர் ஒண்ணு இல்லப்பா மைனர் தான் நீ மைனர்ங்கிறது உன்ன பார்த்த உடனே தெரியுது அதனால தான் ஆக்சிடென்ட்டே ஏப்பா அதுக்கா ஒரு சின்ன பொண்ணு மேல இருக்கு அங்கிள் ஆ டீனேஜ் கார் மேல வந்து மோதறதா அந்த லக் எனக்கு இல்லப்பா என் காருக்கு ஷட் அப் புதுசைக்கிள் வாங்கி 571 10th cross street jaynagar that is my address enga veetukku munadi nirkala unna summa vida maatta mechanic anku ee address vaangi vechukenga na vare vidu vare good figure with full of figure adha jollu onnu konja alaga irundha podum ava adichalum odachalum adhiye baagyam nu nenikira vayse appa வண்டி இப்படி பண்ணமண்டு போய்டாளே ஏ ஷெட் இங்க தான் இருக்குது வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துறேன் ரெண்ட் விழுந்த காரை நான் மறுபடி யூஸ் பண்றது இல்லங்க வேற புது கார் தான் பெரியடமா வண்டில ஏறுங்க இடத்த பாப்பீங்க நான் பாக்கணும் எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும் இந்த ஆக்சிடென்ட் வந்தது ஏன் தப்பு இல்ல நான் தான் ஆக்சிடென்ட் பார்க்கவே இல்லையே பார்த்த மாதிரி சொல்லணும் அதுக்கு ஃபீஸ் உண்டு ஃபீஸா எவ்வளவு 100 என்னங்க பெரியடன்றீங்க ஒரு 200 தள்ளறது ஓகே 150 இல்லனா வேற ஆளு கிடைக்காமல போய்டுவா பையா சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா தம்பிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் தம்பி 150 ரூபா சாட்சி சொல்றேன் வண்டியில ஏறுங்க நீங்க வண்டி ஓட்டா நான் வண்டி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் விமல் யார் இவரு ஹென்றி ஃபோர்ட் நாளைங்க அது அவர் காரெல்லாம் உற்பத்தி பண்ணவருங்க அந்த காருக்கெல்லாம் அடிபட்டு வந்துச்சுன்னா ரிப்பேர் பாக்குற மெக்கானிக்குங்க இந்த கார் கூட ஏ ஷெட்டுக்கு தான் வந்தாவணும் ஏன் என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க ரூல்ஸ் பிரகாரம் தான் கார் கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சு வந்துச்சா எப்பா கரெக்ட் தானே என்ன குடிமொழி போச்சு உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்ட பார்த்தாரோ அந்த பொண்ணை பார்த்தாரோ எங்க பார்த்தாரோ எதை பார்த்தாரோ தெரியாதுங்க ஒரு ஆக்சிடென்ட் அங்க நீங்க கண்ணு முடிச்சு பாக்குற பொண்ணு ஒரு பக்கம் சைக்கிள் ஒரு பக்கம் ஐயோ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க சைக்கிளையா பொண்டப்பா அப்பா டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேபிள் இல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு அந்த ஹேண்டில் பார் இல்லீங்க அது பாட்டுக்கு இப்படி இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குயோ குயோன்னு ஒரே அழுக ஏப்பா அந்த அழுகை நீ கேட்டே இல்ல சிக்கு விழுந்திருக்க எடுத்து விட இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா விமல் இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது சொல்லப்பா இரம்பா விமலப்பா அந்த பொண்ணு இத்துண்டுதான் இருக்கும் பெடல் சைஸ் ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா போட்டு மொத்த 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 மொத்தன மொத்தனால கார பைசன விட்டா சரி இப்ப என்ன செய்யணும் அப்பா எனக்கு புது கார் இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும் இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும் நேரம் பண்ணும் என்ன சார் ரிப்பேரு தெரிஞ்சா உடனே செய்ய மாட்டேறான் மடையா பேசாமறா அதான் தேடுறதுல தேடுங்க தேடுங்க ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்தாரு பட்டது பட்ட ஒரு ரயில் ஒரு கப்பல் ஒரு விமானம் இது மேல
வசந்தி வீடு பூட்டி இருக்கேன். வெளியூர் போயிருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள டவுனுக்குள்ள போயிருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள டவுன் சிவசமுத்திரம் வைக்கிறாங்க சார். என்ன சார் இதா செய்ய அடிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல கார் நிறுத்தி முதுகு சுரியறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. இல்ல தண்ணிலயே ஓடும். தெரியாம கேக்குறேன், கார்ல எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளாக்கள குடுக்கறான், லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7:30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் சார், ஒண்ணு பண்ணலாமா? பேசாம வித்துடலாமே. வித்துடலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா, பேரிச்சை மரமா வேணுமா, எப்படி வசதி? விக்டர், நீ எல்லாம் ஒரு மெக்கானிக், கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விக்கலாம். என்னது, 4 டயரும் புதுசு, 4 மாசத்துக்கு முன்னாலதான் போட்டிருக்கேன். அதுக்காக 800 ரூபா போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கும் 200 ரூபா தானே? பெரிய கிளியோ பாட்டுற பாடி, லட்சமா கொட்டுறதுக்கு. பையா இங்க வாடா, ஐயா கிட்ட படத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாத? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும், குடுங்க. அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன டிக்டர், டீ இருக்கட்டும், முதல்ல ஸ்கூட்டர் கொஞ்சம் பாத்துறேன். நான் அதை பாக்குறேன், நீங்க எதை பாக்குறீங்க? போட்டோ. ஆனா பொண்ணா? பொண்ணு. நினைச்சேன் வயசு 10-18? சுமார் 20 இருக்கும். அது என்னங்க சுமார்? நான் பாக்கலாமா? நீ வேணா பாரு. வாணி, இவ்வளவு உனக்கு தெரியுமா? தப்பா? தெரியும். ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சா? வர்ற வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது, அதை திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா இவள் கல்யாணம் ஆயிடுச்சா? மாலை எங்க ஏமா சுத்திட்டு இருக்கா? நான் ஸ்கூட்டர் பாக்குறேன், என்ன விடுங்க. இத்த புடிங்க பாத்து சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, கிடைச்சிட. கிடைச்ச மாதிரி தான், மாடியில ஒரு ஹால் ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி, கேன்சல். இந்த தேங்க்ஸ் கூறுக்கு பரப்படுது. அங்கிள், நான் ஒரு ஜோக் சொல்றேன், கேக்குறீங்களா? ஜோக்கா? புருஷன் வேலை விஷயத்துக்கு போயிட்டு 1 வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அவன் பொண்டாட்டி 5 மாசம் கருப்பம். ஒரு வருஷம் புருஷன் வெளியூர்ல இருந்தானே, அதே குழப்பம் தான் அவ புருஷனுக்கு வந்தது. மாத்திரம் தாங்க முடியல, உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான். உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவளும் உண்மையை சொன்னான். யார் அந்த ஃப்ரெண்ட்? அவனை கொன்னு குடல புடிங்கிட்டு வரேன்னு கோபமா கத்தனான். உடனே அவன் பொண்டாட்டி, உங்களுக்கு தான் 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுல நான் யாரேன்னு சொல்றது அப்படின்னா. மை காட், வாட் ஏ செக்ஸி ஜோ. உன்ன நான் சாதாரணமா நினைச்சம்மா, ரொம்ப முத்தி போயிட்டேன். இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டீங்களே, அதுக்கு தான் இந்த ஜோக் சொன்னேன். இந்த மாதிரி ஜோக்ஸ் இங்கே நிறைய இருக்கு, வாங்க. ஹயோ ஹயோ விக்டர், சரியான பொண்ணு பாயுது. முதல் கட்டத்துக்கே இப்படி அசந்தா எப்படி, ரெண்டாவது கட்டத்தை பார்க்கலாம் வாங்க. என்ன விஷயம், உட்காரு. தேங்க்யூ. தப்பா நினைக்காதீங்க, பூஜை நடக்குதுன்னு காட்டுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இவர்தான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசு. பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கொட்டி வந்தேன். தரேன். அது இல்லப்பா, நேற்று பர்சுக்குள்ள ஒரு போட்டோ காமிச்சேன். அந்த போட்டோ போட்டோ பதறாதீங்க, பதறாதீங்க. பாடி போய் போர்ஷன் பார்த்து வந்துடும். அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஆஹா, வெளிப்பார்வே என்ன அட்ராக்டிவ் இருக்கு உங்க. அவங்க ரெண்டு பேரும் காசு கொண்டு கொடுமா வாணி? வாணி ஒண்ணு இல்லம்மா, வாணி மேல போர்ஷன் பாத்துட்டு வந்துடலான்னு என்ன கூப்பிடுறாரு. வாடகை 250 ரூபா. 650? ஐ எம் ரெடி. ஐயோ, 250? யார் எங்க வேலை பாக்குறாரு? மேலதாங்க பாக்கணும், அங்க சைடுல காபி வரலையே. காபியா? அதான் வந்துருச்சே.
அலையாதீங்க, முதல்ல காபி முழுங்க. சீக்கிரம் வாங்க. அப்ப நாங்க மேல போய் பாத்துட்டு வந்துடுறோம்.